தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சாணக்கிய நீதியில் 24வதாக நாம் காணவிருப்பது, நெருப்பில்லாமல் எரிந்து ஓசை எழுப்பாமல் ஒருவனை சாப்பிட்டு விடுபவை பின்வருவனவாகும்: மனைவியின் பிரிவு, உறவினர்கள் செய்த அவமானம், கடன் பாக்கியிருத்தல், மோசமான எஜமானனின் கீழ் வேலை பார்த்தல், வறுமை, சுயநலம் மிக்கவர்கள் அல்லது போக்கிரிகள் நடுவில் வசிக்க நேருதல் ஆகியவை ஓசைப்படாமல் கொள்ளும் தன்மையுடையவை. இதனுடைய விளக்கம்: மனைவியின் பிரிவு ராமபிரானையே கண்ணீர் விட செய்ததென்றால் மனைவியை பிரிந்த மற்ற மனிதர்கள் நிலையை ஊகித்து விடலாம். மற்ற வகை சூழ்நிலைகளும் மனிதனை அரித்து தின்றுவிடும் என்பதை நாற்புறமும் பார்க்கிறோம். சுய அனுபவம் மூலமும் நாம் இதை அறிந்துள்ளோம். இதுபோல மேலும் சாணக்கிய நீதியின் பல்வேறு நீதிகளையும் விளக்கங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த காணொளி காட்சி பதிவு உங்களுக்கு பிடித்ததென்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.